ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம எந்த புக்கோட சம்மரி பார்க்க போறோம்னா, டோன்ட் ஸ்வெட் த ஸ்மால் ஸ்டஃப், ரிட்டன் பை ரிச்சர்ட் கார்ல்சன். கடந்த ரெண்டு வாரங்கள்ல நீங்க உங்களுக்கு நடந்த கெட்ட விஷயங்களுக்கோ இல்ல ஏமாற்றங்களுக்கோ எப்படி ரியாக்ட் பண்ணீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மள நிறைய பேரு கண்டிப்பா ஆரோக்கியமே இல்லாத விதத்துல தான் ரியாக்ட் பண்ணிருப்போம். அதாவது சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்குறது, இல்ல போக வேண்டியதை இழுத்து பிடிச்சு வச்சுக்கிட்டு அது கூட மல்லு கட்டுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். சோ இந்த மாதிரி ஒரு சம்பவத்துல நடக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள்ல மட்டுமே கவனத்தை செலுத்துறது நம்மள ஈஸியா வீக்கா ஃபீல் பண்ண வைக்குது. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறதால ஒரு கட்டத்துல இந்த நெகட்டிவான விஷயங்கள் நம்மளே விழுங்கிடுது. அதுக்காக தான் இதெல்லாம் தடுத்து கடினமான சூழ்நிலை வரும்போது அதை ஈஸியா ஃபேஸ் பண்றதுக்கான வழிகளை ரிச்சர்ட் கார்ல்சன் டோன்ட் ஸ்வெட் த ஸ்மால் ஸ்டஃப் அப்படிங்கிற இந்த புக்ல சொல்லிருக்காரு. வாங்க அதை பத்தி பாப்போம். ஸ்ட்ரைவிங் ஃபார் பர்ஃபெக்ஷன் இஸ் ஹார்ம்ஃபுல். நான் இப்ப சொல்ல போற விஷயம் நம்ம எல்லாரும் தினமும் சந்திக்கிற ஒரு சீன் தான். அதாவது நீங்க டிராபிக்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு தேவையே இல்லாம பின்னாடி இருந்து உங்களை கட் பண்ணிட்டு முன்னாடி போவாங்க. அதனால உங்களுக்கு லேட்டாவும் ஆகிடும். ஆனா இந்த சீன் அதோட முடியறது இல்ல. நம்ம லேட்டா வந்ததுக்கு அவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அது உங்க மண்டக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கும். அவ்வளோ ஏன், அந்த தெரியாத நபர் மேல ஒரு வகையான வெறுப்பு கூட உங்களுக்கு உருவாகிருக்கும். இதுலயே இன்னொரு வகையான மக்கள் தனக்கு லேட் ஆகுறது கூட பொருட்படுத்தாம கட் பண்ணிட்டு போன அந்த நபர் கூட அங்கேயே நின்னு ஒரு மணி நேரம் கூட சண்டை போடுவாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம், நடக்க போற பெரிய விஷயத்துல கவனம் செலுத்துறத விட்டுட்டு சின்ன சின்ன தவறுகள்ல நம்மளோட போக்கஸ சிதற விடுறதுதான். இது போல கியூல நிக்கிறதுக்கு டென்ஷன் ஆகுறது, மத்தவங்க நம்மள குறை சொல்றத கேட்டு கோவப்பட்டு சண்டை போடுறது அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்மளோட எனர்ஜியையும் வேர்வையும் வீணடிக்கிறதுனால இந்த உலகம் எவ்வளவு அழகானது, இங்க வாழ்ற வாழ்க்கை எவ்வளவு மேஜிக்கலானது அப்படிங்கறத நாம மறந்துடுறோம். இது எல்லாத்துக்குமே காரணமா இருக்கிறது ஒரு சின்ன வார்த்தைய நம்ம இழுத்து புடிச்சுக்கிட்டு இருக்கிறதுதான், பர்ஃபெக்ஷனிசம். அதாவது எல்லா விஷயமுமே ஒரு சின்ன குறை கூட இல்லாம பர்ஃபெக்டா அமையணும்னு நாம எதிர்பார்க்கறது. இந்த மாதிரி எண்ணம் நமக்குள்ள வர்றதுக்கு காரணம் நாம மட்டுமேனு சொல்ல முடியாது, நம்மளை சுத்தி வாழ்ற மக்களோட எதிர்பார்ப்புகளும் நம்ம இருக்க சமூக அமைப்பும்னே சொல்லலாம். உதாரணத்துக்கு சின்ன வயசுல இருந்தே பர்ஃபெக்ட் பியூட்டினா இதுதான் சொல்லி நம்ம பாக்குற விஷயங்களும், அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸும் இப்படிதான் இருக்கணும்னு நாம காட்டுற எக்ஸாம்பிள்ஸும், நமக்கு என்ன வரும் அப்படிங்கறத தாண்டி நம்ம மேல மத்தவங்க திணிக்கிற எதிர்பார்ப்புகள்னு நிறைய விஷயங்கள் இதுக்கு காரணமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மனப்பான்மைனால நம்ம பர்ஃபெக்டா இருக்கிறோமா அப்படிங்கறதோட நிறுத்திக்காம அடுத்தவங்க கிட்ட என்னெல்லாம் குறை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கவும் ஆரம்பிக்கிறோம். இந்த எல்லா விஷயமும் நம்மள நம்மளோட கோல்ஸ் அடையறதுல இருந்தும் நம்மளோட பர்பஸ நிறைவேற்றுறதுல இருந்தும் தடுக்குது. சோ இனிமேல் இந்த மாதிரி நெகட்டிவான சூழ்நிலை உங்க வாழ்க்கையில வந்துச்சுன்னா அப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த வாழ்க்கை பர்ஃபெக்ட் இல்ல, இங்க வாழ்ற மக்களும் அதுக்கு ஒரு விதிவிலக்கு இல்ல, அதுதான் இதோட அழகோ என்னவோ அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு அக்செப்டன்ஸ கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல நீங்க அதை ஹேண்டில் பண்ற விதம் பெட்டரா இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா நீங்க இந்த உலகத்தை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத மாத்துறது மூலமா இந்த உலகம் உங்களை எப்படி நடத்தணும் அப்படிங்கறதையும் முடிவு பண்றீங்க. ஃபைண்ட் பீஸ் பை பீயிங் பிரசன்ட் இன் யோர் தாட்ஸ். இப்போ நைட்டு நீங்க நிம்மதியா தொங்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு நாளைக்கு நீங்க அட்டன் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான மீட்டிங்கோட ஞாபகம் வருது. அதோட போய் தூங்காம நாளைக்கு நீங்க பண்ண வேண்டிய மத்த காரியங்களையும் பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. கூடவே உங்களோட டெட்லைன்ஸ், அதை முடிக்கலனா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு எல்லாத்த பத்தியும் நினைச்சதுனால கவலை வந்து ஒரு கட்டத்துல நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு ரெக்ரெட்டும் வருது. இந்த மாதிரி மணிக்கணக்கா அந்த சைக்கிள் ராத்திரி ஃபுல்லா நம்மள நிறைய பேருக்கு போய்கிட்டே இருக்கும். இதே போல ஸ்ட்ரெஸ்ஸோட போனா மறுநாள் அந்த வேலையை உங்களால சரியா பண்ண முடியுமா? இதெல்லாம் தடுத்து அந்த சிலந்தி வலை மாதிரியான எண்ணங்கள்ல மாட்டாம வெளியே வரணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரு சிம்பிளான விஷயம்தான். இதுக்கப்புறம் எப்பவாச்சும் இந்த மாதிரி எதிர்காலத்தை நினைச்சு பயமோ என்னமோ வரும்போது அதை ஒரு பேப்பர்ல நோட் பண்ணி வைங்க. இந்த மாதிரி தொடர்ந்து பண்றதுனால இந்த எண்ணங்கள் வேற என்ன மாதிரியான எண்ணங்களோட லிங்க் ஆகிருக்கு, அது எப்படி உங்களை கட்டி போடுது அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்க உபயோகமா இருக்கும். அடுத்த நாள் நைட்டு தூங்கும் போது அதே மாதிரி மீட்டிங் பத்தின எண்ணம் வந்துச்சுன்னா அப்பவே அந்த வார்னிங்க உங்களால உணர்ந்து அதை ஸ்டாப் பண்ணவும் முடியும். இதுல நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நீங்க செய்ய வேண்டிய வேலை, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம், இது எல்லாத்தையும் தாண்டி உங்க மனசுக்குள்ள இருக்க பீஸும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட ஹாப்பினஸும் தான் ரொம்பவே விலை மதிப்பில்லாதது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளவு ஏன், நம்ம இந்த உலகத்துல வாழறதுக்கான பர்பஸ் எல்லாத்தையும் சரியா முடிக்கணும் அப்படிங்கறது மட்டும் இல்ல, அது எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி பண்ணணும் அப்படிங்கறதும் தான். அதே போல நீங்க இந்த உலகத்தை விட்டு போகும்போது உங்களால முடிக்க முடியாம போன நிறைய விஷயங்கள் இருக்கலாம், அது எல்லாத்தையும் கண்டிப்பா இன்னொருத்தர் பண்ணதான் போறாங்க, கூடவே அது உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க போறதும் இல்ல. நெக்ஸ்ட், அவாய்ட் இன்டரப்டிங் அதர்ஸ் அண்ட் லேர்ன் டு லிசன்.
நம்மள பல பேருக்கு நமக்கே தெரியாத ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும். அதாவது உங்க ஃப்ரெண்டோ இல்ல கலீகோ அவங்க என்ன சாதிச்சாங்க, அவங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குது அப்படிங்கறத பத்தி உங்ககிட்ட பேசும்போது அத ஒழுங்கா கூட லிசன் பண்ணாம, நானும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கேன், எனக்கும் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீலிங்ஸ அலட்சியப்படுத்துறது, இந்த மாதிரியான பழக்கத்தை உடனே நிறுத்துறது அப்படிங்கறது ரொம்பவே கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே நான் தான் ஸ்பெஷல், என் ஸ்டோரி உன்னோடத விட பெஸ்ட், எனக்குதான் அதிக அட்டென்ஷன் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஏன் நம்மளை வெளிப்படுத்துறதுக்காகவே நாம நிறைய கான்வர்சேஷன் வச்சுக்கிறோம்னு சொல்லலாம். என்னதான் இது ஹியூமன் நேச்சரா இருந்தாலுமே, ஒரு உரையாடல்ல மத்தவங்களுக்கு நீங்க ஸ்பேஸ் கொடுக்காததால அவங்க மேல நீங்க வச்சிருக்க ரெஸ்பெக்ட குறைச்சு உங்களோட எனர்ஜிய வீணடிச்சு அவங்க பேசுறதையும் ஒழுங்கா கவனிக்காம, நீங்க சொல்ல நினைச்ச விஷயத்தையும் சரியா சொல்லி முடிக்காம அந்த உரையாடலுக்கே ஒரு அர்த்தம் இல்லாம போயிடுது. இதை தடுக்க நினைச்சா உங்களுக்குள்ள ஒரு பொறுமைய கொண்டு வந்து அடுத்த பர்சனுக்கான ஸ்பேஸ் அங்க கொடுத்து அந்த கான்வர்சேஷனை என்ஜாய் பண்ணுங்க. இது மூலமா உங்களால ரிலாக்ஸ்டாவும் இருக்க முடியும், அந்த ஆப்போசிட் பர்சனை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கவும் முடியும். உதாரணத்துக்கு அடுத்த முறை ஒருத்தவங்க, நான் இதை அச்சீவ் பண்ண அப்படின்னு சொல்லும் போது அதுல உங்களை பத்தி பேசாம, வாவ் இது ரொம்பவே நல்ல விஷயம், இன்னும் கொஞ்சம் சொல்ல அப்படின்னு அவங்க உணர்வுகளுக்கு ஒரு வேலிடேஷனை கொடுங்க. நெக்ஸ்ட், லெட் கோ ஆஃப் பீயிங் ரைட். நான் ரைட்டா இருந்தா நீங்க ராங்கா இருக்கணும், நீ ரைட்டா இருந்தா நான் ராங்கா தான் இருக்கணும் அப்படின்னு இந்த மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்களையே பேட்டில் கிரவுண்ட்ல இருக்கிற போராளிகள் மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் தெளிவா சொல்ல போனா, நம்ம வாழ்க்கையில இந்த விஷயத்துல நான் சொன்னதா கரெக்ட் அப்படின்னு எத்தனை தடவை ப்ரூவ் பண்ணி ஆப்போசிட் பர்சனை பேடா ஃபீல் பண்ண வச்சிருப்போம். மேபி அன்னைக்கு நாம அந்த கான்வர்சேஷன்ல ஜெயிச்சிருக்கலாம், ஆனா காலப்போக்கில் அந்த நபருக்கும் நமக்கும் இருந்த வைபையும் நம்மள பத்தின கண்ணோட்டத்தையும் பாழாக்கி வச்சிருக்கோம். ஆமா, யாரும் தன்னை ராங்னு சொன்ன பிறகு, தேங்க்யூ நான் தப்புங்கறத எனக்கு புரிய வச்சிட்டீங்க அண்ட் நீங்க கரெக்ட் தான் சூப்பர் அப்படின்னு சொல்ல போறதில்ல, கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு வெறுப்பு தான் உருவாக போகுது. இது எல்லாத்தையும் தடுத்து இந்த ரைட் ராங் அப்படிங்கிற சர்க்கிள்ல இருந்து வெளியே வர்றதுக்காக இந்த புக்ல ஆத்தர் ஒரு ஐடியா சொல்லிருக்காரு. உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர், எனக்கு இந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தெரியுது, இதை நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஒப்பீனியனை சொல்லும் போது, இல்ல இல்ல இது முக்கியமே இல்ல அப்படின்னு தடுக்கிறதுக்கு பதிலா அவங்க கருத்துக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அதை அக்செப்ட் பண்ணுங்க. சில நேரங்கள்ல நம்ம ரைட்டா இருக்க பொசிஷன்ல இருந்து விலகி வழிவிடுறது கூட ஒரு விதத்துல நமக்கு லாபத்தை தான் கொடுக்கும். இன்னும் தெளிவா சொல்ல போனா, சுத்தி இருக்கிறவங்க உங்களை ஒரு எதிராளியா பாக்காம நீங்க பண்ற விஷயத்த பாராட்டி அவங்களோட சந்தோஷத்தையும் உங்ககிட்ட ஜெனியூனா ஷேர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், பிராக்டிஸ் மெடிடேஷன் அண்ட் யோகா டு ஃபைண்ட் இன்னர் பீஸ். ஃபேமஸான பிரெஞ்சு பிசிசிஸ்ட் பாஸ்கல் என்ன சொல்லிருக்காருன்னா, நம்ம மனுஷங்களுக்கு வர எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவனால ஒரு அறையில எந்த ஒரு செயலியும் பண்ணாம அமைதியா தனியா உட்கார முடியாது அப்படின்னு சொல்லிருக்காரு. இது சொல்றது மூலமா நீங்க புத்தா மாதிரி போதி மரத்துக்கு அடியில போய் உட்காரணும்னு சொல்லல, சலசலன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கவங்க மனச கொஞ்ச நேரத்துக்கு அமைதிப்படுத்தி வைக்கலாம்னு சொல்றோம். அந்த அமைதி நீங்க யாரு அப்படிங்கறத உங்களுக்கு புரிய வைக்கும். இதுக்கான சில வழிகளை தான் இந்த புக்ல ஆத்தர் சொல்லிருக்காரு. ஃபர்ஸ்ட், நீங்க என்னதான் ஒரு பிஸியான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாலுமே ஒரு 5-10 minutes அந்த டேல உங்களுக்காக ஒதுக்குங்க. அந்த சமயத்துல அறிவியல் ரீதியா ப்ரூவான மெடிடேஷன், யோகா போன்ற டெக்னிக்ஸ பயன்பாட்டுக்கு கொண்டு வாங்க. அது மூலமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகளை நீங்க சின்னதா பாக்குறதுக்கும் அது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தாம இருக்கிறதுக்கும் உதவியா இருக்கும். சோ இப்போ நீங்க மெடிடேஷன் பண்றீங்கன்னா, உங்க வீட்டுல அமைதியா இருக்க இடத்துல போய் தனியா உட்காந்து கண்களை மூடி உங்க கவனத்தை எல்லாம் உங்களோட பிரீதிங்ல செலுத்துங்க. இது மூலமா உங்க மனசுக்குள்ள இருக்கிற கவலைகளையும் கனமான எண்ணங்களையும் கொஞ்சம் நேரத்துக்கு உங்களால மறக்க முடியும். இத கண்டினியூஸா பண்றது மூலமா உங்களோட எண்ணங்களை உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். ஆனா அதை பண்றது அவ்வளோ ஈஸி இல்ல, ஸ்டார்டிங்ல அது ரொம்பவே அர்த்தம் இல்லாததா தெரியும். ஏன், சில செகண்ட்ஸுக்கு மேல உங்க பிரீதிங் மேல உங்களால கவனம் செலுத்த முடியாம போகும். அதுக்கான ட்ரிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி. அதாவது ஸ்டார்டிங்ல என்னதான் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் அதை ஸ்டாப் பண்ணாம தொடர்ந்து முறையா பண்ணிட்டே வந்தீங்கன்னா அது மூலமா கிடைக்கிற பெனிஃபிட்ஸ உங்களால உணர முடியும். அது உங்களுக்கு மன அமைதியையும் அந்த மெடிடேஷனை தொடர்றதுக்கான ஊக்கத்தையும் தரும். இது போலவே இருக்க இன்னொரு டெக்னிக் தான் யோகா. இது உங்களை ரிலாக்ஸ் ஆக்குறதோட நிறுத்திக்காம உங்க ஃபிட்னஸுக்கும் நிறைய பங்களிக்குது. முக்கியமா இது எதுக்குமே ஏஜ் ஒரு தடையே கிடையாது. நெக்ஸ்ட், திங்க் ஆஃப் வாட் யுவர் ப்ராப்ளம்ஸ் கேன் டீச் யூ. நமக்கு வர எல்லா ப்ராப்ளம்ஸும் ஒரே மாதிரி இல்ல, ஒவ்வொன்னும் ஒரு ஒரு ஷேப்லயும் சைஸ்லயும் டிகிரிலயும் இருக்கும். அதுக்கான காரணம் நம்ம அந்த ப்ராப்ளமை எப்படி பாக்குறோம் அப்படிங்கறது தான். இன்னும் தெளிவா சொல்ல போனா, பொதுவாவே நம்ம பிரச்சனைகளை பாக்குறது ரெண்டு விதம்னு சொல்லலாம். ஒன்னு, இது ரொம்ப டேஞ்சரஸ் அவ்வளவுதான் நம்ம கதை அப்படின்னு பயப்படுறது. இன்னொன்னு,
நமக்கு ஒரு வாழ்க்கை பாடத்தை கத்துக் கொடுக்க வந்திருக்க ஒரு அன்பெய்ட் டீச்சர் தான் இந்த ப்ராப்ளம்னு பாக்குறது. சோ ஒரு பிரச்சனையில நம்ம அதிகமா ஸ்ட்ரகிள் பண்ண போறோமா இல்ல அதை ஈஸியா ஹேண்டில் பண்ண போறோமா அப்படிங்கறத முடிவு பண்றது இந்த ரெண்டு விஷயம்தான். உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டா நீங்க சந்திச்ச ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க. அதை நீங்க எப்படி டீல் பண்ணீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா அதுல நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிருப்போம். முக்கியமா அது கூட சண்டை போடுறதை விட இவ்ளோ பிரச்சனையா இருக்கே அப்படின்னு அதை பத்தி யோசிச்சே நிறைய நேரத்தை வீணடிச்சிருப்போம். இது கூடவே ஆஃபரா இன்னொரு ப்ராப்ளமும் நமக்கு கிடைச்சிருக்கும், அதுதான் ஸ்ட்ரெஸ். இந்த மாதிரியான லிங்க நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னா நான் முன்னாடி சொன்னதுல ரெண்டாவது அப்ரோச்சை நாம தேர்ந்தெடுக்கணும். அதாவது பிரச்சனைகள் எல்லாமே வாழ்க்கையோட ஒரு பகுதி தான் அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணி அது மூலமா கிடைக்கிற லேர்னிங்ல நாம கவனத்தை செலுத்தினோம்னா கண்டிப்பா அதுல பிரச்சனை பெருசா தெரியாது. முக்கியமா இந்த புக்ல ஆத்தர் சொல்லியிருக்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரு ரொம்ப நாளா தேடி அலைஞ்சிட்டு இருந்த விஷயம் இன்னர் பீஸ் தான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சது மூலமா அவர் ஒரு அழகான வாழ்க்கை பாடத்தை கத்துக்கிட்டாராம். அதாவது உங்களோட கோல்ல நீங்க ஈஸியா போக்கஸ் பண்றதுக்கும் உங்களோட கவனத்தை அதுல ஈஸியா செலுத்துறதுக்கும் தேவைப்படுறது உங்களோட மன நிம்மதியும் பாசிட்டிவான மனப்பான்மையும் தான். கடைசியா சொல்லணும்னா, என்னதான் இந்த உலகம் எல்லா விஷயத்திலையும் நம்மள பாதிச்சுக்கிட்டே இருந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்க தான் உங்களோட ஃபீலிங்ஸுக்கும் தாட்ஸுக்கும் ரெஸ்பான்சிபிள். உங்க உடலை எந்த அளவுக்கு ஆரோக்கியமா பாத்துக்கிறீங்களோ அதே அளவு முக்கியத்துவத்தை உங்க எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் கொடுத்து எதிர்காலத்தை நினைச்சு பயப்படாம பிரசன்ட்ல இருக்க அந்த மொமெண்ட் அனுபவிங்க. உங்க வாழ்க்கைய ஷேர் பண்ற மத்த மக்களுக்கும் அவங்களுக்கு தேவையான ஸ்பேஸ கொடுத்து அவங்கள ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைங்க. முக்கியமா இந்த எல்லா விஷயத்துல இருந்தும் நீங்க என்ன லேர்ன் பண்ணீங்க அப்படிங்கறத நீங்க தினமும் கேக்குற கேள்வியா வச்சுக்கோங்க. அண்ட் கடைசியா, டோன்ட் ஸ்வெட் த ஸ்மால் ஸ்டஃப்ஸ். உங்களுக்கு இந்த சம்மரி ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் அழுத்த மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோல பாப்போம். தேங்க்யூ.